நீங்க என்ன படிக்கிறீங்கிறதே உங்ககிட்ட கேட்டு சொல்லக்கூடிய அளவு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை பின்னணியில இருந்து உங்க அம்மா வந்த மாதிரி தெரியுது நீங்க எந்த நியாயத்துல இருந்து எண்பது மூணு வேணும்னு கேக்குறீங்க அப்பா நல்லா தெளிவா தான் சார் இருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கட்ட முடியுதுன்னா கண்டிப்பா என் மேரேஜ்க்கு பண்ண முடியும் நான் இப்ப எண்பது எண்பது சவர நகை கேட்கிறேன்னா கண்டிப்பா அவங்க ஐம்பது சவரம் தான் போடுவாங்க அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்கிறேன் எங்களால முடிஞ்சது வந்து ஒரு இருபது சவரம் தான் போட முடியும் இருபது சவரம் இருபது சவருமே அதிகம் சார் இன்னும் இருக்கிற சாமான் எல்லாம் வாங்கணும் அதுவும் எங்கேயோ போய் நிக்கும் சார் உங்களுக்கு இயல்பா தோணும்ல நம்ம அப்பா இந்த வேலை பாக்குறாங்க சிரமப்படுறாங்க தம்பி வேற படிச்சுட்டு இருக்கா நம்மளுக்கு வேற ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க நம்ம எப்படி எப்ப எப்ப எப்படி கேட்டீங்க நீங்க அம்மா எப்படினா என் தம்பியை நல்லா செட்டில் பண்ணனும் யோசிப்பாங்களே தவிர பொண்ணு எப்படி வரணும்னு கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க ஏனா சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்பானா இன்னைக்கு உன்னை கேட்டேனா கண்டிப்பா எனக்கு வாங்கி தந்துருவாரு இல்லன்னு இதுவரை என்கிட்ட கிட்ட சொன்னதோ இல்ல வெரி வெரி சிம்பிள் நீங்க என்ன படிக்கிறீங்க இப்போ பிசி எத்தனை இயர் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இயர் சார் உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணனும்னா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளியா வாங்குறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்வளவு கடனாளி ஆவாங்க அந்த கடனை கட்ட அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அல்லது எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கும் பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இத்தனை இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல அது சேர்த்து வச்சிருந்தாலும் எங்கேயோ போயிருமே ஐம்பது சவரம் என்ன சார் எங்கேயோ போயிருக்குமே தப்புட்டாங்க வருஷம் வருஷம் ரெண்டு பூன் பண்ணிருக்கலாம் பண்ணல கையில பெருசா காசு இல்லை இப்ப இப்ப என்ன பண்ணலாம் லோன் எடுத்து தான் சொல்லுங்க லோன் எடுத்து தான் பண்ணுங்க கடனாளியானா பரவாயில்லையா என் தம்பி இருக்கான் அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார் நீங்க உங்க கடமை செய்ய தவறி விட்டதாக சொல்றாங்க அதனால நீங்க கடன் வாங்கி இந்த செலவு பண்ணி எண்பது பூன் போடுங்க கல்யாணம் கிராண்டி வந்து அடைச்சுக்கிட்டுங்கிறாங்க என் பிள்ளைய கடங்க நாங்க விட மாட்டேன் சார் அது அவங்க பிரச்சனை தம்பியே கடங்க ஆக்குறாங்களோ இவங்க கடங்க ஆகுறாங்க எனக்கு தேவை ஐம்பது பவுன் நகை வேணும் அப்பதான் எனக்கு சின்ன வயசுல ட்ரீம் சார் உங்களுக்கு கடன் வாங்கி லோல் பட்டு அதை உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க எனக்கு புரியவே இல்லையே

சரி ஒரு இருபத்தஞ்சு சவரம் போட்டுரும் அவ்வளவுதான் இருபத்தஞ்சு சவரம் போட்டுடுறோம் அவ்வளோதான் எங்களால முடியும் கண்டிப்பா மாட்டேன் எங்க அப்பாவை கேட்பேன் சரி எங்க அப்பா பண்ணுவாங்க ஒரு பவுனி இல்லாம உங்க அப்பா என்ன கட்டிட்டு வந்தார் லவ் மேரேஜ் தான் உங்க அப்பா என்ன இது இருபத்தி ரெண்டு வருஷமா வச்சு குடும்பம் இல்ல நாங்க வாழல திறமை திறமை இல்லம்மா மனசு மனசுமா திறமன்றது இல்ல மனசு நீ வேண்டாம்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கு போலதான் அவ்வளோதான் சார் நான் என்ன பண்ண முடியும் என்னால் முடிச்சு என்னுடைய குடும்ப சூழ்நிலை பொறுத்து நான் சொல்கிறேன்